ஹாய் காவேரி நியூஸ் வியூவர்ஸ், நம்ம சேனலில் விஷுவல் எடிட்டர்ஸ் டீமில் வேகன்சி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்க ரெசியூமேயை careers@kaverinews.tv இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்புங்க. ஆதன் அப்படின்ற வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும். கீழடி ஆய்வுகளை யாரு கரெக்டாக உன்னிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இந்த ஆதன் வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ், கீழடியாக இருக்கட்டும், கொடுமணலாக இருக்கட்டும், அறிக்கை மேடாக இருக்கட்டும், இந்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அகழாய்வுகளில் இந்த ஆதன் அப்படின்ற தமிழி சொல் இடம் பிடிச்ச நிறைய மட்பாண்டங்கள் கிடைச்சிதுங்க. இதே எழுத்து, இதே வடிவம், அதே தமிழி ஆளுமே அதே ஆதன் சொல்லுங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்லுனா, இது கீழடியில் எடுக்கப்பட்ட ஒரு மட்பாண்ட துகள். அதில் இருந்த சொல் பார்த்தீங்கன்னா ஆதன் தான். இந்த பக்கம் இருக்கிறது கிண்ணிமங்கலத்தில் எடுக்கப்பட்ட கல்வெட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதிலிருந்து ஆதன் எழுத்துக்களோட வடிவம் அப்படியே ஒத்துப்போகுது பாருங்கள். இந்த ஆ தா அப்படியே 100% ஒத்து போகுது பாருங்க. ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க, வெற்று மொழி கலவையாக தான் தமிழ் உருவாச்சுன்னு. சுத்த பொய்ங்கிறது. சமஸ்கிருதம் பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், சத்தியமாக நம்பவே நம்பாதீங்க. பல மொழிகளில் இருந்து நல்ல சொற்களை மட்டும் எடுத்து பொறுக்கி போட்டு உருவான மொழி தான் சமஸ்கிருதம் அப்படின்றது. தமிழ் அப்படி கிடையாதுங்க. மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழியாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரோட பங்களிப்பின் மூலமாக உருவான மொழியும் தமிழை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமஸ்கிருதம் அப்படின்றது பல மொழிகளோட கலப்பாதை பெருக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க அடிக்கடி குற்றம் சாட்டுவாங்களே, தமிழர்களோட கட்டடக்கலை பெருசாக கிடையாது எதுவுமே, அப்போலாம் அவங்களுக்கு என்ன மொழி ஆளுமை இருந்திருக்கும்னு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் உண்மையே கிடையாது. அவங்களோட வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2000 வருஷங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதிகபட்சமே நான் சொல்கிறது 2000 வருஷங்களுக்குள்ளேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க காலம் தெரியாத மொழியை பெருகதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ வரைக்கும் ஆதி காலம் எதுன்னு தெரியாத மொழி தமிழ் மட்டும்தான். அந்த காலத்தில் கடவுள் ஒருத்தர் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பேசின மொழி தமிழை தான் இருந்திருக்கும், அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது. ஸோ இதை ஒவ்வொருத்தரையும் உணர்த்துற மாதிரி தான் முதல்ல கீழடி அகழாய்வு அமைஞ்சிருந்துச்சு, இப்போது கிண்ணிமங்கலம் ஆய்வு அமைஞ்சிருக்கு. இது அகழாய்வுன்னு சொல்ல முடியல, ஏன்னா அங்கே நடக்கலை கிண்ணிமங்கலத்தில், அதனால தான் ஆய்வுன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ஆதன் அப்படின்ற சொல் யாரை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்காலத்து மன்னர்களை குறிக்கும். இந்த சித்தரிலே குருமார்கள் இருப்பாங்களே அவங்களை குறிக்கும். ஒரு குழுவோட தலைவராக செயல்படுவாங்களே அந்த குழுவை முன்னின்று நடத்துகிறவங்க இவங்களை குறிக்கோங்க. இதுதான் ஆதன் அப்படின்ற சொல்லாடல் குறிக்கிறது. இந்த ஆதன்ற சொல்லாடல் சோழர்களை பெருசாக கவரலை, ஆனால் சேரர்கள் காலத்திலையும் பாண்டியர்கள் காலத்திலையும் இந்த ஆதன் அப்படின்ற சொல்லாடல் அதிகப்படியாக வழக்கத்தில் இருந்திருக்காங்க. ஆதன் பார்த்துட்டோம், இப்போ இந்த ஏகன் வார்த்தை இருக்கல, இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்க்கலாங்க. ஒன்றுலங்க, தனித்துவமாக ஒரு நபர் திகழ்கிறார் அப்படின்னா, அதாவது அந்த ஃபீல்டில் அவர் தான், அவர் அடிச்சுக்கு ஆளே இல்லை, போர்க்கலைனா இவர் தான் வல்லவர், ஓவியக்கலைனா இவர் தான் வல்லவர், இது போல் தனித்துவமாக திகழ்வாங்களா ஒரு சிலர், இவங்களை தான் ஏகன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த ஒரே ஆள் தான், அவருக்கு மாற்றே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதை வச்சு தமிழ் படங்கள் டைட்டில் கூட வந்துருச்சு, அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயம். ஸோ இந்த மாதிரி தனித்துவமான ஒரு பர்சனை குறிக்கிறதா இந்த ஏகன் அப்படின்ற சொல்லடலாமல் பயன்படுத்துகிறோம். இதை பெயருக்கு முன்னாடி ஒரு பட்ட பெயராக இடற வழக்கம் அக்காலகட்டங்களில் இருந்திருக்கலாமுங்க. இன்னொங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, சோழர்கள் காலத்துலலாம் ராஜராஜ அப்படின்ற ஒரு வார்த்தை பதத்தை தங்களோட பெயருக்கு முன்னாடி பட்ட பெயராக எடுத்துப்பாங்க. இன்னொங்களுக்கு சொல்லணுன்னா, ராஜராஜ சோழன் அப்படின்ற பெயர் கூட அவரோட பெயர் கிடையாது, சோழன் அது வரைக்கும் ஓகே, முன்னாடி இருக்க ராஜராஜ ஒரு பட்டம். இந்த ராஜராஜ அப்படின்ற பட்ட பெயர் ஒரு துறையில் சிறந்து விளங்குகிற சோழ மன்னை சேர்ந்தவங்களுக்கு இடப்படுமா, மன்னராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, சாமானிய மக்களாக இருந்தாலே போதும். ஸோ அவங்களுக்கு எப்படி ராஜராஜ அப்படின்ற பதம் இருந்துச்சு, அதே மாதிரி பதம் தான் இந்த பாண்டியர்களுக்கும் சரி சேரர்களுக்கும் சரி இந்த ஏகன் அப்படின்ற பதமாக இருந்திருக்கலாம்னு அகழாய்வு ஆய்வாளர்கள் இருக்காங்களே அவங்களோட கூட்டராக இருக்குங்க. ஓகே, ஏகன் பிளஸ் ஆதன், ஏகநாதன். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க விஷயம், இந்த நாதன் அப்படின்ற சொல் வடமொழியிலேருந்து வந்திருக்கு, சமஸ்கிருதத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது சுத்த பொய்ன்னு நம்ம கிண்ணிமங்கலம் ஆய்வு தள்ள தெளிவாக உணர்த்திருக்கு. ஏன்னா ஏகன் ஆதன் ஏகநாதன், ஸோ ஏகநாதன் வந்திருக்கு அவங்களுக்கு இதுலையே. இதனால் ஏதாவது ஆதாரம் இல்லாமல் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த நாதன் அப்படின்ற வார்த்தையே தமிழ் வார்த்தை தான், தமிழிலேருந்து வந்த வார்த்தை தான் அப்படின்றதுக்கு தெளிவான ஆதாரத்தை போக போக கண்டென்ட்லேயே கொடுக்குறேன். இந்த மூன்று வார்த்தைகள் சேர்ந்த அணி இருக்குல்ல, ஏகன் ஆதன் கோட்டம். ஸோ இது பின்னாட்களில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏகநாதன் பள்ளிப்படையாக மாறிடுச்சுங்க. கோட்டம்னு இருக்கல, அது பள்ளிப்படையாக வந்திருக்கு. அர்த்தங்கள் ஒன்று தான், வேறு எதுவுமே வித்தியாசங்கள் இல்லை கிடையாது. ஆதன் நாதன் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சொக்கன் ஆதன் சொக்கநாதன் சொல்லப்படுது, நாகன் ஆதன் நாகநாதன், கைலாயன் ஆதன் கைலாயநாதன், ராமன் ஆதன் ராமநாதன், சேரல் ஆதன் சேரலாதன், வாடி ஆதன் வாடி ஆதன். இப்போ புரியுதா நாதன் எப்படி மாறியிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்குன்னு நிறைய ப்ரூஃப் இருக்குது, நான் அதையும் போக போக கொடுக்குறேன். இந்த புள்ளி வச்ச தமிழ் எழுத்துக்களை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஏகன் ஆதன் கோட்டம் அப்படின்ற வார்த்தை பதங்களில் புள்ளி இருந்திருக்கும் இந்த தமிழ் எழுத்துக்களில். இந்த மாதிரியான புள்ளி வச்ச தமிழ் எழுத்துக்கள் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய வழக்கத்தில் இருந்திருக்கான்னு இப்போ இருக்க சொல்லப்படுதுங்க அந்த ஆய்வாளர்களால்.
2000 ஆண்டுகள் பழமையானதா இந்த கல்வெட்டுகள் இருக்கலாம்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க. மக்களே, முதல் கல்வெட்டை பத்தி முழுசா பேசிட்டோமா, இப்ப ரெண்டாவது கல்வெட்டு ஒண்ணு, அதே கிண்ணிமங்கலம் கிடைச்சது, அதை பத்தியும் பேசிடலாங்க. தமிழ் வட்டெழுத்து பேஸ்ல தான் இந்த கருங்கல் கல்வெட்டு கிடைச்சிருக்கு கிண்ணிமங்கலம் பகுதியில். இது 5 வரிகளில் ஒரு வாசகத்தை குறிக்கிற மாதிரி அந்த கல்வெட்டு அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரே வாசகம் தான், ஆனால் 5 வரிகளில் அவங்க எழுதியிருக்காங்க. இதுதாங்க அந்த ஒரிஜினல் கல்வெட்டு. உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக, அந்த தமிழ் வட்டெழுத்து கருங்கல் கல்வெட்டு இதுதான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 வரிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியுங்க. இதில் முத வரியில் இறை இலியாக அப்படின்ற வார்த்தையும், ரெண்டாவது வரியில் ஏகநாதன், மூணாவது வரியில் பள்ளிப்படை, நாலாவது வரியில் மண்டலி, ஐந்தாவது வரியில் ஈந்தார். இறையிலியாக ஏகநாதன் பள்ளிப்படை மண்டலி ஈந்தார், இதுதாங்க அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் முத வரி இருக்குல்ல இறையிலி, இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறை அப்படின்னா வரின்னு சொல்லுவாங்களாம். இந்த இறையிலி அப்படின்னா வரி இல்லை, வரி அற்ற, வரி கிடையாது, இது போல் அர்த்தமும் எடுத்துக்கலாம். அரசர் அளிக்கிற நன்கொடை இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வரி கிடையாதாங்க. இதைத்தான் அந்த இறையிலி அப்படின்ற வார்த்தை பதம் உணர்த்தலாம், தேவா உணர்த்தலாம் ஆய்வாளர்கள் கூற்றுப்படி. ரெண்டாவது வரியில் இருக்க ஏகநாதன், இதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் முடிஞ்சளவு வரவிலக்கணும் கொடுத்துட்டேன், ஏகநாதன் என்னன்னு சொல்லிட்டு. மூணாவது வரியில் இருக்க பார்த்தீங்கன்னா பள்ளிப்படை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னராக இருக்கட்டும், ஒரு மிகச்சிறந்த வீரனாக இருக்கட்டும், துறவி குருமாராக இருக்கட்டும், இவங்க இறந்ததுக்கு பிறகு புதைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த பகுதியில் எழுப்பப்படுற நினைவகம் அல்லது கோயிலுங்க, இதைத்தான் பள்ளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நான்காவது வரி இருக்குல்ல, இதோட முடிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் சின்னம் இருக்கும். பாண்டியர் கொடி யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, மீன்கள் துள்ளி விளையாடுற மாதிரி இருந்திருக்கும். இந்த ரெண்டு மீன்கள் இருக்க மாதிரி தான் இந்த நான்காவது வரியோட முடிவு அமைஞ்சிருக்கும். அது பாண்டிய ஆட்சியை குறிக்கிற மாதிரி இருக்குங்க. இதோட ஐந்தாவது வரி முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ண வடிவம் இருக்கும். ஒரு கிண்ணம் வடிவம் அந்த ஐந்தாவது வரியில் இடம் பிடிச்சிருக்கு. எதுக்காக இந்த ஒரு சித்திரத்தை அங்கே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிண்ணிமங்கலம் பகுதி இருக்குல்லங்க, இந்த பகுதியில் அந்த காலகட்டங்களில் வைத்தியம் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கான். தலை சிறந்த வைத்தியர்கள் புடைசூட அந்த பகுதி செழிப்பாக இருந்திருக்கான். அதெல்லாம் குறிப்பாக இந்த வைத்திய பொருளாக வைக்கிற கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிண்ணத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஊருக்கு கிண்ணிமங்கலம்ன்ற பேர் வந்ததாகவும் இன்னொரு கூற்றம் இருக்குங்க ஆய்வாளர்கள் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா. இந்த எல்லா விஷயங்களையும் மையப்படுத்தி தான் கிண்ணம் அப்படின்ற ஒரு உருவத்தை அவங்க இங்கே பொறிச்சிருக்காங்க. இப்போ நான் விளக்கம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வரியாக பாருங்கள். வைத்திய கிண்ணங்களை தானமாக கொடுத்த பாண்டியர்கள் அப்படின்னு பொருள்படுதுங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த வைத்திய கிண்ணங்களை பாண்டியர்கள் இவங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஊருக்கு கிண்ணிமங்கலம்னு பேர் வந்துச்சா தெரியல, இந்த கிண்ணிமங்கலம்ன்ற பெயர் இருக்கும் போதே இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சா, அதை சார்ந்து இந்த கல்வெட்டு அமைஞ்சிருந்துச்சா, இப்போ வரைக்கும் தெரியல. ஒவ்வொரு ஆய்வு முடிவுகள் வெளியே வரும்போது அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்மளால் எந்த ஒரு இறுதி நிலைப்பாடுகள் வர முடியுங்க. ஸோ பாண்டியர்கள் அந்த கிண்ணத்தை கொடுத்துருக்கலாம், வைத்திய கிண்ணத்தை, அது தெளிவாகுது. வரியற்ற ஒரு நன்கொடையாக அது இருந்திருக்கலாம்ங்க. ஓகே, இந்த வட்டெழுத்து கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலான்னு ஆய்வாளர்கள் கூற்றாக இருக்குங்க. இந்த கல்வெட்டுகள் மட்டும் அந்த பகுதிகளில் கிடைக்கல, நிறைய அரிய பொருட்களும் கிடச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, அங்கே அகடாய்வு முழு வீச்சில் நடக்கலை கிண்ணிமங்கலம் பகுதியில். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஒரு 3 ஆய்வாளர்களால் இவ்வளோ விஷயங்கள் எடுத்துகிட்டு வர முடியுது வெளியில் அப்படின்னா, தமிழக அரசு மனசு வச்சாங்கன்னா ஒட்டு மொத்தமாக தமிழர் வரலாற்றையும் புரட்டி போடலாம். அவ்வளோ அரிய பொருட்கள் அங்கே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே சொன்னாங்க, அந்த கல்வெட்டுகள் மட்டும் கிடையாது, இந்த எல்லா விஷயங்களுமே அதே கிண்ணிமங்கலம் பகுதியிலேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு.